வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் பிளின்த் பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் பிளின்த் பீம்னா என்ன, அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளின்த் பீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டேஜ் வைஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பிளின்த் பீம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிசிசி போடணும். அந்த பிசிசி வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் எங்கே லோ பாயிண்ட் இருக்கோ அந்த லோ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கான் வெட்டி பிசிசி போடணும். அப்போ தான் வந்து பிசிசி வந்து ஒரே லெவலாகவும் இருக்கும், ஒரே டெப்த்தாகவும் இருக்கும். நம்ம பிளின்த் பீம் போடுறதுக்கு முன்னாடியே பிசிசியை வந்து போட்டு மட்டம் பண்ணி ஒரே ஈவனாக அந்த சர்ஃபேஸ் அதோட டாப் பிளேஸை வந்து நம்ம வந்து ஒரே ஈவனாக்கிடணும். அதுதான் வந்து பிளின்த் பீம் போகிறதுக்கு முன்னாடி பிசிசி பண்ணக்கூடிய வேலை. அதுக்கப்புறம் ஒரே மட்டமாக்கிட்டோம்னா காலத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரே மட்டமாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பிசிசி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், எங்கே லோ லெவலில் வந்து தட்டி ஃபுல்லாக பிசிசி போட்டுருவாங்க. எல்லாம் ஈக்குவல் பண்ணி ஒரே அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பீம் வைக்கிறதுக்கு எங்கே பீம் வரும், காலத்தில் உள்ளேயா வெளியேவா, காலத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். அது மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சிமெண்ட் கலவை வச்சு பூசி ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணுவோம். காலம் வந்து காலத்தில் பீம் இந்த சைடு வருமா, அந்த சைடு வருமா, லெஃப்ட் வருமா, ரைட்டு வருமா, சென்டரில் வருமா, அந்த கரெக்டாக மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமால கம்பி கட்டி அதில் கரெக்டாக கோர வைப்போம். இதான் பிளின்த் பீமுக்கு பிசிசி போட்டாச்சு. இப்போ பிசிசி போட்ட பிறகு அதில் வந்து பீம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டில் மார்க்கிங் பண்ணியாச்சு. மார்க்கிங் பண்ண பிறகு அந்த பீம்ஸ்லாம் வந்து கம்பி கட்டி அதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். அந்த பீம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டு படி அந்த பில்டிங்க்கு என்ன தேவையோ, பிரத்யேகமாக என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி அந்த பீம்ஸ்லாம் கட்டப்படணும். அந்த பீம்ஸ் வந்து கம்பிகள் மாறும், அதில் உள்ள எண்ணிக்கைகள் மாறும், அதில் உள்ள திக்னஸ் மாறும், அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் அந்த ஸ்டேஜ் போட்டாங்களே அதே மாதிரி நம்ம பில்டிங் போடணும்னு போடக்கூடாது. ஒரு ஒரு பில்டிங்கும் பிரத்யேகமாக பீம்ஸ்லாம் மாறும், காலம்ஸ்லாம் மாறும். அந்த விதத்தில் இந்த வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டதோ அந்த பீமோட அளவு, அந்த பீமோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி பீமை கட்டணும். கட்டி கரெக்டாக வந்து உள்ளேயா வெளியேயா அப்படிங்கிற அளவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அந்த பில்டிங்கில் வந்து ஃபுல்லாக கம்பிகளை நம்ம மார்க் பண்ண மாதிரி அடிக்கிறணும். அடிக்கிட்டு கட்டிட்டு ஃபுல்லாக கட்டிட்ட பிறகு அடுத்து வந்து பலகை அடிக்கணும். நம்ம இப்போ பீம் வந்து கம்பி கட்டியாச்சு. கம்பி கட்டின பிறகு ரெண்டு சைடும் ஒரு இன்ச்சு கேப் வச்சு நம்ம வந்து பலகை அடிக்கணும். பலகை அடித்த பிறகு உள்ளார வந்து பீம் பாட்டத்தில் வந்து கவர் பிளக் வைக்கணும். எப்போதும் வந்து பீம் வந்து கீழேயோ சைட்லேயோ எதுலேயுமே தண்டாமல் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம உள்ளார ஏதாவது பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் இருந்தாலும் எடுத்துகிட்டு பீம் அடிக்கணும். பீம் அடிக்கும்போது ஒரே மாதிரி ஈவனாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அடிக்கணும். மேடு பள்ளமும் இருக்கக்கூடாது, அகலமாகவும் நீளமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக பலகை அடிக்கணும். பலகை அடித்து காங்கிரீட் போட்டாலும் அது வந்து வெளியே வந்துடக்கூடாது, அந்த பலகை வந்து விரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரியும் பண்ணணும். ஒரே ஈவனாக நம்ம வந்து பலகை அடித்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காங்கிரீட் போடுறதுக்கு டைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ காங்கிரீட் மாதிரியே பெரிய ஏரியா இருந்தாலும் நம்ம வந்து மிஷின் வச்சு போடலாம், இல்லை சின்ன ஏரியா இருக்குன்னா கையில் கலந்து போடலாம். எப்போதும் வந்து மிஷின் வச்சு போடும்போது ஈவனாக வந்து நமக்கு மிக்சிங் வரும், ஈஸியாகவும் பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், வேகமாக வேலை பார்க்கலாம். அதனால் வந்து நம்ம மிஷின் வச்சு பிளின்த் பீம் போடுறதோ ரூப் போடுறதோ நம்ம பண்ணிக்கலாம். அதனால் வந்து வேகமாக வேலை நடக்கும், அதே இடத்துல ஈஸியாகவும் நம்ம வந்து லேபருக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பீம் போட்டு மறுநாள் நம்ம வந்து சென்ட்ரிங் சீட்டை கழட்டலாம். ஏன்னா வந்து இப்போ பீமுங்கிறதுனால சைடில் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு க்யூர் பண்ணுறதுக்குலாம் வசதியாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாம் தண்ணி பிடிக்கலாம். ஏதாவது எங்கே காங்கிரீட்டு ஒழுங்காக உட்காரல, எங்கேயாவது இது வீக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அது ஒரு வேளை இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணி நம்ம பீம் வந்து சரி பண்ணலாம். பீம் வந்து ஒரே மட்டமாகவும் ஒரே சைஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம டெஸ்டேஜில் நமக்கு முக்கியமான வேலை என்னென்னா சென்ட்ரிங்கை பிரிச்சுட்டு அதில் தவறுகள் வந்து சரி பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக க்யூரிங் பண்ணணும். நல்லா பீமை வந்து தண்ணி பிடிச்சி விடணும். அடுத்து பீமை வந்து க்யூரிங் பண்ண பிறகு மண் போட்டு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி பிசிசி போட்டு தட்டி டைல்ஸ் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்து காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷூ மார்க்கிங் பண்ணுவோம். ஷூ மார்க்கிங் பண்ணுறது எப்படி, ஷூ மார்க்கிங் என்ன மாதிரி வேலை செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் மற்றமாக சுற்றப்பட்ட பகுதிகளில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது இல்லாமல் திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து உங்களை அக்சஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணி தருவாங்க. உங்களுடைய வீடு கட்டுறதா இருந்ததுன்னா 15 லட்சம் மேலே வீடு கட்டுறவங்களா இருந்தால் அவங்க வந்து என்கிட்ட மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ தொடர்பு கொண்டு டிராயிங் வாங்கிக்கலாம். இதுக்கு கீழே பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி உங்களுடைய சைட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அதை பிளான் போட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர் இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.